அதாவது பாத்தீங்கன்னா நிறைய டைம் மைண்ட் வந்து ஒரு ஏதாவது பண்ணிட்டே இருக்கிறது, ஏதாவது ஏன் இது இப்படி இருக்கு, ஏதாவது வந்து யோசிச்சுட்டே இருக்கிறது, ஏன் இதெல்லாம் இப்படி இருக்கு, ஏன் இந்த இம்பேலன்ஸ்டு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து எல்லாருமேதான் கஷ்டப்படுறாங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த சொசைட்டில வந்து நிறைய இம்பேலன்ஸ்டு, இந்த நிறைய அதாவது வந்து எல்லாமே வந்து எனர்ஜி தான். எனர்ஜி வந்து நம்ம எல்லாத்தையும் ஒரு எனர்ஜியா இது பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கம்பெனில எடுத்துக்கிறேன், கம்பெனில வந்து நான் ஒர்க் பண்ற கம்பெனில ஒரு 300 பேர் ஒர்க் பண்றாங்கன்னா அதுல ஒரு 10 lakh ப்ராஃபிட் வருது. அந்த ப்ராஃபிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓனர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 50% ஓனர் எடுத்துப்பாங்க. அது கீழே வந்து ஒரு டாப் லெவல் மேனேஜர்ஸ் அவங்க அதுல கொஞ்சம் அவங்க எடுத்துப்பாங்க. அது கீழே வந்து கொஞ்சம் இன்ஜினியர்ஸ், நான் வந்து ஒரு இன்ஜினியர், இன்ஜினியர் லெவல் இருக்கவங்க அதில் பாத்துப்பாங்க. கடைசியில ஒர்க்கர் வந்து ஒரு 250 பேர் வேலை பார்க்கறாங்கன்னா அவங்களுக்கு அதில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த இம்பேலன்ஸ் இருக்கு, எதனால இது, அது வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வைவல் ஆஃப் ஸ்ட்ராங்கஸ்ட் சொல்லுவாங்க, அந்த பேசிஸ்ல தான் இன்னைக்கு வேர்ல்டே வந்துட்டு சர்வைவல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு. எதனால இந்த இம்பேலன்ஸ், அதாவது வந்து யார் ஒருத்தர் புத்திசாலியும் பலசாலியும் இருக்கும் அவங்க வந்துட்டு நிறைய சம்பாதிச்சுக்கலாம், இதுவா இருக்கலாம், வெல்தியா இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு இது. இது வந்துட்டு இது இப்படிதான் இருக்குங்களா வேர்ல்டு, இதுக்கு இடையில நம்ம எப்படி வந்து போறது, இப்போ அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய இதெல்லாம் வந்து இயற்கையானதோ செயற்கையானதா இம்பேலன்ஸா இருக்கு. இப்போ படைப்பிலேயே பிறக்கிறதுலயே ஒரு இதுவும் சொல்ல போனாங்கன்னா சிலதுல வந்து மிருகமா பிறக்குது, சிலது மனிதனா பிறக்குது. இது வந்து உங்க கையில கிடையாது, நீங்களா உற்பத்தி பண்ணதுல இது இயற்கைன்னு சொல்லலாம். இதுல ஒரு இம்பேலன்ஸ் இருக்குன்னு சொன்னா அந்த ஒரு மீனிங் இருக்கு. சமுதாயத்துல பொறுத்தளவுல மனிதர்களுக்குள்ளேயே இந்த மாதிரி பாகுபாடு இருக்கிறதுங்கிறது நாமளா உருவாக்கிட்டது தானே. நாம நினைச்சா வந்து எதனால இது இருக்கு, எப்படி இயற்கை, இல்ல இது இயற்கைன்னு சொல்ல முடியாதுங்களா? இது வந்து இப்ப மனிதனோ மிருகமோ இயற்கைன்னு சொல்லலாம், அது ஒரு இம்பேலன்ஸ் தான். எல்லா பிறப்பும் ஒண்ணு போல இல்ல, எல்லா பிறப்பும் ஒண்ணு போல இருந்தோம்னு சொன்னா எல்லாருமே மனுஷனா பிறக்கணும், இல்லைன்னா எல்லாருமே மிருகமா பிறக்கணும். அதுக்கு கஷ்டப்படுது, அது கஷ்டப்பட்டுதான் அது நம்ம தேட வேண்டி இருக்கு. அதுக்கு ஒரு நிரந்தரமான வாழ்க்கை இல்லாம இருக்கு. என்ன இத்தனை பூச்சிகள் புழுக்கள்லாம் இருக்கு, ஒன்னு ஒண்ணு அடிச்சு சாப்பிடுது, ஒன்னு ஒண்ணு கொண்டு சாப்பிடக்கூடிய சவுலங்கள் இருக்கு. இப்ப இது வந்து இயற்கை, இந்த இயற்கைய உண்மையிலே நம்ம குற்றம் சொல்லணும் கேள்வி கேட்கறாங்கன்னா அதுல நீங்க கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னா அது ஒரு நியாயமான கேள்வியா இருக்கும். ஏன்னா இதுலயும் நம்ம கேட்கிறோம், அது கேட்க கூடாதுன்றதில்லை, இதுலயும் கேள்வி கேட்கிறோம். ஏன் இப்படி நம்ம மனிதர்களுக்குள்ள இப்படி வேறுபாடு இருக்குன்னு சொன்னா இப்ப இதுக்கு நாம தான் பொறுப்பு. ஏன்னா நாமளா உருவாக்கிட்ட சமுதாயம், நாம நினைச்சா சரி பண்ணிக்கிடலாம், நம்ம நினைக்காம இருக்கிறதுனால சரியா இல்லாம இருக்கு. இவன் இதுலதான் நினைக்காம இருக்கிறது இல்ல. இப்ப உங்க எண்ணம் வந்து நல்ல எண்ணம் தான், நல்ல எண்ணம் தான். இதை வச்சுட்டு நீங்க ஏதாவது செய்யணும்ல, இதை நீங்க வந்து சரி பண்றதுக்கு நீங்க ஏதாவது பண்ணணும்ல உங்கல வரல, சும்மா நினைச்சுக்கிட்டே இருந்தா போதுமா? என்ன ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப எல்லாருமே நல்லா இருந்தாங்கன்னா நல்லா தான் இருக்கலாம். இப்ப உதாரணமா ஒரு ஒரு வீட்டுல வந்து இப்ப சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் நம்ம சொல்றோம், யார் பலவானோ அவன் சாத்தியம் பண்ணி சொல்லிதுன்னா இது மிருகங்களுக்கு இடையில கரெக்ட். இப்ப அதே நேரத்துல நீங்க உங்க வீட்டுல நீங்க வந்து ஒரு ஃபேமிலியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு தாப்பனார், ஒரு ஒரு மனைவி, ஒரு குழந்தை, 3 பேர் இருக்கிறாங்க. ஒரு அந்த இதுல வந்து இந்த குழந்தைக்கு வந்து குழந்தைக்கு வந்து 5 வயசு, தகப்பனாருக்கு வந்து 30 வயசு, மனைவிக்கும் 30 வயசுன்னு வச்சுக்கிடுவோமே, தாய் தகப்பனுக்கும் 30 வயசு, குழந்தைக்கும் 5 வயசு. இப்ப இந்த இதுல யாரும் பலம், இதுல இந்த 5 இந்த 3 பேர்ல யாரு பலமா இருப்பாங்க? அப்பா வந்துட்டு பலஞ்சாருக்கு, 2வது பலம் அம்மாவுக்கு, 3வது பலம் தான் குழந்தைக்கு. இப்ப அங்க வந்து ஒருத்தருக்கு தான் சாப்பாடு இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, அந்த 3 பேருக்கு இடையில ஒரே ஒரு ஆளுக்கு தான் சாப்பாடு இருக்குன்னு சொன்னா அந்த சாப்பாடு யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்கும்? As per the natural படி பாத்தீங்கன்னா குழந்தைக்கு தான் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட். இப்ப நம்ம இப்ப நேச்சுரலா அப்படித்தானே இருக்கு, குழந்தைக்கு தானே கொடுக்கும், குழந்தைக்கு போக மீதி தான் தாய் தகப்பனும் கிடைக்கும்,
இப்ப அங்க வந்து தேரி வேலை செய்யல பாத்தீங்களா, சர்வைகள் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் வந்து வேலை செய்யல பாத்தீங்களா, யாரு பலமா அவங்கதான் இல்ல பலமானவங்களுக்கு தான் கிடைக்கும்ங்கிறது கிடையாதுல்ல. இப்ப இது வந்து ஒரு குடும்பத்துக்கு கரெக்டா இருக்கு, சமுதாயத்துக்கு கரெக்ட் இல்ல, சமுதாயத்துக்கு குடும்பத்துக்கு கரெக்டா இருக்கு, ஆனா வெளியே வந்து வெளியே வந்தாச்சுன்னு சொன்னா அப்படி கரெக்டா இல்ல. இப்ப உண்மையிலே வந்து வெளியே இதே மாதிரி இருந்துன்னு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும், அது ஒரு சமுதாயம், அது அந்த சமுதாயம் நல்ல சமுதாயமா இருக்கும். அதனால இது வந்து உங்க சிந்தனை நல்ல சிந்தனை தான், அந்த சிந்தனை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த சிந்தனை ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த சில புக்ஸ் எல்லாம் நான் வந்து படிப்பேன், அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கம்ப்யூட்டர் வந்து ப்ரோக்ராம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராம் பண்ணிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இன்புட் கொடுத்தா இந்த ப்ரோக்ராம் வந்து பண்ணிருப்போம், அதுக்கு தகுந்த மாதிரி அவுட் புட் வரும். சரி, இது வந்து கம்ப்யூட்டர். அதே மாதிரி ஹியூமன்ஸும் வந்துட்டு அதாவது நம்மள வந்து ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க, அதாவது வந்து நம்மளோட பிலீஃப் தான் நம்மளோட லைஃப். அந்த பிலீஃப் வந்துட்டு நம்ம ஜீன்ல இருந்தே வருது, அது வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து மாற்ற முடியாது. நம்மள வந்து அந்த மாதிரி ஒரு அடிமத்தனமா இருக்கிற மாதிரி வாழ்க்கை அந்த மாதிரிதான் இருக்கணும், கஷ்டப்படணும் எல்லாரும், அந்த மாதிரி வந்து நம்மள வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது வந்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து நம்மளோட கான்சியஸ்னஸ், அந்த கான்சியஸ்னஸ் எப்படி இருக்குன்னா ஒரு ஹையர் லெவல்ல இருந்து வருது. அதாவது வந்து பெரிய ஆளுங்க தான் வந்துட்டு இந்த உலகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு திங்க் பண்றது அவங்கதான், அதுக்கு கீழதான் வந்து நம்மளோட கான்சியஸ் நம்மளோட கம்மி கம்மியா வந்து, அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் மணியில இருந்தா என்னோட இது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 1 crore rupees சம்பாதிக்கணும்னு நினைச்சா எனக்கு கீழே ஒர்க் பண்ற ஒரு ஒர்க்கர் வெல்டர் அந்த மாதிரி வந்து அவன் வந்து ஒரு 10 lakhs சம்பாதிக்கணும்னு, எனக்கு மேல இருக்கிறவன் ஒரு 10 crore சம்பாதிக்கணும், அதுக்கு மேல இருக்கிறவன் ஒரு 100 crore, அதுக்கு மேல இருக்கிறவன் 500 crore 1000 crore அப்படி சம்பாதிக்கணும் நான் வந்து நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே வந்து இன்னைக்கு அந்த கான்சியஸ்னஸ் தான் வந்து மெயின் இது. அந்த இது எப்படி இருந்தது, இந்த மாதிரி அந்த எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் வந்து இந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இன்னைக்கு எல்லாமே வந்து ஃபீல் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி. அந்த மாதிரி வந்து அந்த கான்சியஸ்னஸ் சேஞ்ச் பண்ணாலே கான்சியஸ்னஸ் நம்மளோட அந்த திங்கிங், அதாவது வந்து உங்களோட திங்கிங் சேஞ்ச் பண்ணா இந்த வேர்ல்ட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம் ஒன்லி. அதாவது வந்துட்டு அவர் தாட்ஸ் பிகம் ரியாலிட்டி, உங்களுக்கு தெரியாதுல்ல, உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதாவது தாட்ஸ் பிகம் ரியாலிட்டி, அதாவது நம்ம என்ன மனசுல நினைக்கிறோமோ அதுதான் வந்து வெளியே வந்துட்டு நடந்துட்டு இருக்கு எல்லாமே. அந்த ஒரு ப்ரோக்ராம் அந்த கான்சியஸ்னஸ் வந்து சேஞ்ச் பண்ணா வந்து இந்த உலகத்தை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு திங்கிங். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு வந்து பாசிபிள் இருக்கு, அது வந்து சாதாரணமா ஒருத்தருக்கு சொன்னா வந்து புரியாது. ஏன்னா டே டு டேல இன்னைக்கு வந்து அவங்க மைண்ட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், பசங்களை பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், அந்த மாதிரி ஒரு திங்கிங்ல தான் வந்து எல்லாமே வந்து இருக்காங்க. ஒரு லைஃப் வந்துட்டு எல்லாமே வந்து ஒரு ஓட்டமா தான் ஓடிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில வந்து லைஃப்னா என்ன அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி. சரி, அதான் நீங்களே தான் சொல்லிட்டீங்கல்ல, எல்லாமா மாறுதலுக்கும் வாய்ப்பு இருக்கு. திங்கிங் நம்ம ஒழுங்கா திங்க் பண்ணோம்னா அது திங்கிங் தானே சேலா மாறுது. ஏன்னா திங்கிங் வந்து வந்து உதாரணமா பார்த்தோம்னா கால் மாசுடைய சிந்தனை வந்து இன்னைக்கு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கு. கால் மாச வந்து சிந்தனை பண்ணாரு, அந்த சிந்தனை இன்னைக்கு வரைக்கும் அதோடைய வேலை செய்யுது. அதாவது ஏதோ வகையில அந்த சிந்தனையை வந்து ஏற்றுக்கிடுற மாதிரி இருந்துன்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஒரு குரூப் ஃபார்ம் ஆயிடும், அதுக்கு தகுந்த மாதிரி சிந்தனையினுடைய ஓட்டம் மாற ஆரம்பிச்சிடும். அப்ப ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம், பண்ணி நம்ம இது பண்ணும்போது சமுதாயம் மாறும். அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதுக்கு ஒரு தொலைவு கொடுக்கறதா நல்லது. இப்ப நாங்க இப்ப வந்து நீங்க சொன்ன இதே கான்செப்ட் லெவலாம் நாங்க புதுசா ஒரு புக் ஒன்று போடுறோம். நீங்க நம்முடைய புக்குகள் எதுவும் நீங்க எதுவும் படிச்சிருக்கீங்களா? நான் ஒரு புக்கு படிச்சிட்டு இருக்கேன், ஒரு புக்கு படிச்சிருக்கேன், அந்த சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஃபுல்லா படிக்கல நானு. நம்ம வீடியோஸ் எல்லாம் கேட்டிருக்கேன், நம்மளோட இந்த தாட் அண்ட் திங்கிங் வந்து கேட்டிருக்கேன். அந்த தாட்டை எடுத்து அதை திங்க் பண்ண ஆரம்பிச்ச பிறகுதான் நம்மளுக்கு அந்த ப்ராப்ளமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த தாட்டை வந்து விட்டுட்டு, வெறுமனே விட்டுட்டு திங்க் பண்ணாம இருந்தா வந்து எந்த இதுவும் இல்லை. அந்த தாட்டை வேணும்னா
நம்மளுக்கு வந்து உபயோகப்படுற மாதிரி இருந்தா ஒரு கிரியேட்டிவிட்டி திங்கிங்காக அந்த தாட்டை எடுத்து நம்ம திங்க் பண்ணலாம். அன்னெசரியா வந்து ஒரு நெகட்டிவ் தாட் வருதுன்னா அந்த தாட் எடுத்து நம்ம திங்க் பண்ண தேவையில்லை, அது பாட்டு வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அது கேட்டிருக்கேன் நானு. அது வந்து நான் ஃபாலோ பண்றேன். அந்த மாதிரி நெகட்டிவா வந்துச்சுன்னா நான் வந்து விட்டுறேன். ஏதோ கிரியேட்டிவ் திங்கிங்கா வந்து வரும்போது ஓகே அந்த தாட் எடுத்து நம்ம பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு இது அது வந்து படிச்சிருக்கேன் கேட்டிருக்கேன் அந்த வீடியோ. சரி 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 சரி. இது நான் புதுசா ஒரு நூல் ஒண்ணு இப்ப இந்த மாசம் வெளியிட போறோம், இந்த டிசம்பர்ல தான் வெளியிடுறோம். உங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்கா? உங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்குங்க ஐயா? அது உங்கள் நம்பர் கூட இருக்கும் வாட்ஸ்அப்ல. அந்த வாட்ஸ்அப்ல வந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, அந்த PDF ஃபைல ஒண்ணு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஆனா அது உங்களுக்கு ஓபன் ஆகும் எப்படின்னு தெரியல, ஓபன் ஆகுமானே தெரியல. நம்ம PDF ஃபைல் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த வாட்ஸ்அப்ல வரும்னு நினைக்கிறேன். புதுசா இப்ப நாங்க வந்து இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ண முடியும், ஏன்னா இது நம்ம மனசை பொறுத்தளவுல ஆன்மீகத்தை பொறுத்தளவுல நம்ம நிறைய நூல்கள் போடுறோம், டாக்கெல்லாம் கொடுக்கறோம். சமுதாய விழிப்புணர்வுங்கிற டாபிக் தான் நம்ம இது வரைக்கும் பேசினதே இல்லை, மேடையில கூட பேசினது இல்லை, தனிப்பட்ட முறையில சிலவங்களோட ஷேர் பண்ணிருக்கிறோம். ஏதாவது மாற்றங்கள் பண்ண முடியுமா என்னங்கறத அதெல்லாம் என்னன்னு சொன்னா, இப்ப வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் திங்கிங் நெகட்டிவ் திங்கிங் நிட்டு சொல்ற மாதிரி பாசிபிள் திங்கிங்கிற மாதிரி ஒரு ஒரு டெர்மினாலஜி கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அதாவது சாத்திய சிந்தனைங்கிற மாதிரி நமக்கு என்ன சாத்தியமோ அதை நம்ம சிந்திச்சோம்னு சொன்னா அது செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாத்தியம் இல்லாத செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா கனவா தான் போயிடும். சாத்தியமானதை செஞ்சோம்னு சொன்னா எது நமக்கு சாத்தியமோ அதை செய்யறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். நம்ம அதை செய்யும் பொழுது அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால முதல்ல சாத்தியமானது நம்ம எது சாத்தியமே இல்லாதெல்லாம் சிந்திச்சுட்டு கனவு கண்டுட்டு இருக்கிறத விட எது நமக்கு சாத்தியமோ அதை கொஞ்சம் சிந்திச்சு அதை நம்ம செயல்படுத்த ஆரம்பிச்சோம்னாலே சிறுக சிறுக நம்ம எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டதுதான். நம்ம மாத்தணும்னு நினைச்சா மாத்திக்கிடலாம், இல்ல நான் இப்படியே ஓடிட்டு போவேன்னாலும் ஓடிட்டே போயிட்டு இருக்கலாம். அப்ப நம்ம ஒரு மாறுதலுக்கு ஒன்னும் வாய்ப்பா இருக்கிறது ஒரு சாத்திய சிந்தனைகிட்டு ஒரு புது சிந்தனைய ஒரு டெர்மினாலஜியை காயின் பண்ணியிருக்கிறேன். அந்த நூல் வந்து உங்களுக்கு நீங்கள் PDF ஃபைல் இருக்கு. நீங்கள் வேணா நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க, நான் அதை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன்.